ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான முருங்கை கீரை சட்னி. சட்னி நம்ம விதவிதமாக பண்ணுவாங்க. இதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிறோம். முருங்கைக்கீரை ரொம்ப சத்தானது, அடிக்கடி நம்ம உணவோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையை வச்சு நம்ம நிறைய டிஷஸ் பண்ணலாம். குழம்பு, பொரியல், சூப்பு, முருங்கைக்கீரை பொடி, அப்புறம் கூட்டாஞ்சோறு செய்யும்போது முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், அடை செய்யும்போது சேர்த்துக்கலாம். இப்படி முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உணவோடு சேர்த்து சமைச்சிட்டே இருக்கிறது நல்லது. இந்த ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பட் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முருங்கைக்கீரை சட்னி. கீரையை சாப்பிடாமல் ஒதுக்கி வைக்கிறவங்க கூட சட்னியெல்லாம் பண்ணும்போது சாப்பிட்ருவாங்க. இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடலாம், சாதத்தோட நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் அண்ட் கால்சியம் இருக்குது, நல்ல விட்டமின் சத்துக்கள் இருக்குது, விட்டமின் சி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கின் ஹேர் கலர் ரொம்ப நல்லது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த சத்தான முருங்கைக்கீரை பயன்படுத்தி ஒரு அருமையான சட்னி ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கட்டு கீரையை நல்லா இலையிலையாக உருவி கழுவி எடுத்து வடித்தட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு எலசான கீரையை எடுத்துருக்கிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னிக்கு. இப்போ சட்னிக்கு வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு, கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது 10 மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அடுத்தது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துடலாங்க. இப்போ இதில் 10 to 12 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணது, 2 வரமிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். காரம்லாம் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பச்சை மிளகாய் வரமிளகாய் கலந்து சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் மட்டும் சேர்க்க விருப்பப்படுறவங்க அதை மட்டுமே சேர்த்துக்கலாம், அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம். அடுத்தது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பருப்பு, வெங்காயம், மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கீரை சேர்த்துடலாங்க. கழுவி ரெடியாக வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து விட்டுருவோம். முருங்கைக்கீரை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ இது பார்க்குறக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் இருக்கும். இந்த முருங்கைக்கீரை நல்லா வதங்கியே வெந்து வரணும். 4-5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த முருங்கைக்கீரையில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது, அதனால் நான் தண்ணி விடலை, அதுலேயே வதங்கி வெந்துடும். சப்போஸ் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. முருங்கைக்கீரை நல்லா வெந்து வரணும். 4-5 நிமிஷம் வதக்கியாச்சு பாருங்கள். கீரை நல்லா சுருங்கி வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாங்க. இங்கே நல்ல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி சேர்த்தாச்சு. இதை நல்லா இன்னொரு 2 நிமிஷம் வதக்கி விடுவோம். நல்லா இது வதங்கி வெந்து வரட்டும். நல்லா வதங்கிருச்சு. முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இந்த தேங்காய் சேர்த்து முருங்கைக்கீரை வதக்குனாவே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ வாசனையும் நல்லா இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு வதக்குன கீரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. ஸோ கீரையை கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நல்லா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு சட்னி அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு அழகான க்ரீன் கலரில் முருங்கைக்கீரை சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு அருமையான சட்னி இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை நல்ல ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு தாளிப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் தாளித்து சேர்த்தாச்சு. இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் வேலை இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடுங்க. நைட்டுக்கு கீரை பொதுவாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ காலையில் டிஃபனுக்கு சட்னியாக இந்த சட்னி செய்யலாம். சுட சுட சாதத்தோட இந்த சட்னி சேர்த்து நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் அல்லது தேங்கெண்ணெய் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.